ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பின் வச்சு தான் டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு நிறையவே டிப்ஸ் வீடியோ இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வீடியோ மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா டிப் நம்பர் ஒன் இது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பின் வச்சுருப்போம் அங்கங்கே செதறி கிடைக்கும் நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது அந்த டைமில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு வலையில் எதனா இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இப்படி கோத்து விட்டுக்கோங்க நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது கூட அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் பேக்லேயோ உங்கள் பேக்லேயோ எடுத்து போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம தேவை என்னும்போது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு குட்டி வளையல்னாலும் ஓகே தான் உங்களுக்கு இல்லை நீங்கள் என்னென்ன வளையல் போட போகிறீங்களோ அந்த வளையலில் இந்த மாதிரி கோத்து விட்டுக்கிட்டா கூட நீங்கள் வளையல் போடும்போது அந்த பின்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப்பு டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வளையல்லாம் அங்கங்கே செதறி கிடைக்கும் நம்ம வெளியே கிளம்பும் போது ஒன்று ஒன்றுத்தையும் தேடுவோம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையல் வந்துட்டு அழகாக எப்படி செட் பண்ணணுமோ அப்படி செட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் இல்லையா நீங்கள் கச்சா முச்சான்னு அடுக்காமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இதுவெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு எதற்கு அவசரமாக கிளம்பும்போது நம்ம டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு யூஸாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணும்போதே அழகாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேஃப்டி பின் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கோத்து விட்டுக்க போகிறோம் உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தாலும் ஓகே என்கிட்ட பெருசு தான் இருக்குது ஸோ நான் பெருசு யூஸ் பண்ணிக்கிறேன் பெருசாக இருந்தால் பெட்டர் ஏன்னா நிறைய வளையல் இருந்தால் கோக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இப்படின்னு கலந்தால் கூட அது மிக்ஸ் ஆகாது நம்ம அப்படியே எடுத்து அப்படியே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சான்னு சொல்லுங்கள் பாருங்கள் அது கலையவே கலையில் பாருங்கள் நீங்கள் அப்படியே எடுத்து பேக்கில் போட்டு கூட நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே கூட போட்டுக்கலாம் பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரையல் கட்டுறதுக்காக அப்படியே போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூ கொடுத்துற ஸ்லைடு இருக்கும் இல்லையா அது கூட ரொம்பவே நம்ம தேடுவோம் அங்கங்கே எங்கேயாச்சும் வச்சுருவோம் அந்த நேரத்துக்கு எங்கன்னா கிளம்பும் தான் தேடுவோம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சேஃப்டி பின்ல வந்து இந்த மாதிரி கோத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கோத்து விட்டுக்கோங்க நம்ம அப்படியே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சா கூட நம்ம எமர்ஜென்சிக்கு எடுக்கும்போது பேக்கில் அப்படியே இருக்கும் அங்கே இங்கேன்னு கலையாமல் எல்லாம் ஒன்றாவே இருக்கும் சேஃபாக ஸோ நம்ம அட்டையில் குத்தி வைக்கிறதோட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி குத்தி வச்சோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சி கூட டக்குன்னு பூ குத்தும் போது நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும் இதை மெயினாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கும் போது திடீர்னு பூ வாங்குறோன்னா ஹேண்ட்பேக்கில் இருந்து அழகாக எடுத்து நம்ம குத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது அது வெளியே வந்து ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்ட்டு பேண்ட்டோட நாடாக வந்து நம்ம மிஷினில் போடும்போது உள்ளே போயிடும் எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க நாட் போட்டு விடும்போது நம்ம மிஷினில் போடும்போது அது ரோல் ஆகும்போது அந்த நூல் வந்துட்டு உள்ளே போகாது அப்படியே பிரிஞ்சு வெளியவும் வராது ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மடித்து வைக்கும்போது கூட இதே மாதிரியே மடித்து வைக்கலாம் ஏன்னா நம்ம துணிலாம் எடுக்கும்போது நாட் பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மடித்து வைக்கும்போதும் நாட் வந்து லாக் பண்ணியே வைங்க இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நாட் போட்டாலுமே அது பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு சில டைமில் சான்ஸ் இருக்குது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்த நாட்டு எண்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கோங்க அந்த நம்ம உள்ளே லாக் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கோங்க அந்த ஹோல்ஸ் விடுற இடத்துல ஒரு பின் குத்திக்கோங்க ஓகேங்களா நான் குத்தி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி குத்திக்கோங்க அப்படி இருக்கும்போது நூல் வந்து உள்ளே போகாது வெளியவும் வராது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பக்கமும் அதே மாதிரி குத்திக்கோங்க அதே மாதிரி குத்துக்கோனே அந்த நூல் வந்து அப்படி இப்படின்னு நகரவே நகராது ஆனால் மிஷினில் போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்டோட நாட்டோட எண்டு மொனை இருக்குது இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க அந்த பக்கமும் இதே மாதிரி குத்திக்கோங்க ஏன்னா அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு பின்னு தேடி நம்ம குத்தி அதை எடுக்க தேவையில்ல அப்படியே டக்குன்னு வந்து நம்ம எப்பவுமே நாட் நாட் வந்து உள்ளே போ போட்டு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஈஸியாக ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி குத்தியே வச்சுக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டா கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் நாட்டை வெளியே எடுத்துடலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட இந்த 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 கார்னரும் இந்த கார்னரும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க நான் குத்துறேன் நான் ஹோல்ட் பண்ணுறேன் பாருங்க அதே மாதிரியே பண்ணுங்க இப் இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த மாதிரி லாக் பண்ணி விட்ருங்க லாக் பண்ணும்போது நாடா வந்து உள்ளே போகவே சான்ஸே கிடையாது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை